பாடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு. 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இது வந்து நெகோசியேஷன் பிரைஸ் தான், இது ஃபிக்ஸ்டு கிரேடியா. இன்ஜின் நல்லா இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்குங்க, ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி. நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு ரேட் எல்லாமே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஓடின வண்டியாக தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டுங்க, 2012 மாடல். இன்ஜின் நம்பர் இது ஒரு இது என்னென்ன கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் வந்து நடிகர் ஸ்ரீகாந்தோடதுங்க இந்த வண்டி. ரெண்டாவது ஓனரில் இருக்குது, ரெண்டு ஓனர் வண்டி. டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடியது. வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அலாய்வில் போட்டிருக்காங்க, ஏர் பேக் வந்துடுங்க, ஏபிஎஸ் வந்துடும். இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. டீசல் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த வண்டிக்கு ஒரு 3,00,000 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்து. மாருதி சுசுக்கி வேகனருங்க, நிறைய கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, வேகனர் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. இது 2009 மாடல். வண்டி பாடி லைன்லேருந்து இன்ஜினு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏசி, ரெண்டு பவர் விண்டோ, ஃபேப்ரிக் சீட் கவர் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது, ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது வண்டியில். நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. ஓகே, 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்க, இன்டீரியர்லாம் நல்லா ஜம்முன்னு வச்சுருக்காங்க. கண்டிஷன் இருக்குது. ஆமாம், வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் புதுசு மாதிரி இருக்கும். ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது, ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். எல்பி நல்லா நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஓனரு, 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 230 கேட்குறாங்க கஸ்டமரு. நேரில் வாங்க, நம்ம இதை கம்மி பண்ணி பேசி வாங்கி தந்துடலாம். இதுக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். லோன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வரைக்கும் லோக்கலில் வாங்கி தந்துடலாம். ஹாய் கைஸ், நான் உங்கள் ரஃப்யூல் டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சியில் தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 63,000 ரூபாயிலேருந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 காருக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு 10 காரை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வண்டியோட மாடல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 63,000 ரூபாயிலிருந்து பார்க்கலாம், 5.5 வரைக்கும் பார்க்கலாங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ரேட் எல்லாமே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஓடின வண்டியாக தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துறோம். தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, சூப்பர். நம்ம லொக்கேஷன் சொல்லிருக்கேன் கரெக்டாக. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு. கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டிலிருந்து தாராவரம் ரோட்டில் வந்தீங்கன்னா பாதையர்பிரியாங்க கோவில் இருக்கும். பாதையர்பிரியாங்க கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம கன்சல்டிங் இது இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ 800ங்க, 2013 மாடலு, ரெண்டு ஓனர், தென்காசி நம்பரு, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். வண்டி கண்டிஷன், டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள். டயர் ஃப்ரண்டேஜ் ஒரு 60% இருக்குது, பேக்கில் ஒரு 50% இருக்குதுங்க. வண்டி இப்போ இந்த மண்ணுக்கு டஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அது ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்டீரியரில் கிளியராக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு. மியூசிக் சிஸ்டம், ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260,000 ரூபாய் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டு சிபில் ஓகேவாக இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். 2-2.5 பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டுங்க, 2012 மாடலு. பேன்சி நம்பர் இது ஒரு இது என்னென்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் வந்து நடிகர் ஸ்ரீகாந்தோடதுங்க இந்த வண்டி. நடிகர் ஸ்ரீகாந்தோட வண்டி ஃபஸ்ட் ஓனரு. ரெண்டாவது ஓனரில் இருக்குது, ரெண்டு ஓனர் வண்டி. டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடியது. வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அலாய்வில் போட்டிருக்காங்க, ஏர் பேக் வந்துடுங்க, ஏபிஎஸ் வந்துடும். இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. டீசல் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த வண்டிக்கு ஒரு 3,00,000 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 385 கேட்குறாங்க. நேரில் வாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லெட் சைலுங்க, 2013 மாடலு,
ரெண்டு ஓனர் வண்டி கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, சில்வர் கலரு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 108,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 மைலேஜ் கிடைக்கும். வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இதில் டயர் வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர் போட்டிருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குது. இதிலே டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமராலாம் வந்துடும். ஏர் பேக் வந்துருங்க. சீட் கவர் ஃப்ளோர் மேட்டில் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. தரமாக இருக்குது. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால பூரா மண்ணை போய் டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம்னா போயிடும். மைலேஜ் வந்து 22 மைலேஜ் கிடைக்கிற வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260,000 தான் கேட்குறாங்க. இது வந்து இறுதி விலை கிடையாது, இது குறைச்சி நம்ம வாங்கி கொடுக்கலாம். நேரில் வந்து பேசுனீங்கன்னா இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு 2,00,000 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனருங்க. நிறைய கஸ்டமர் வந்து கேட்டுட்ருந்தாங்க, வேகனர் நிறைய கேட்டுட்ருந்தாங்க. இது 2009 மாடல். வண்டி பாடி லைன்லேருந்து இன்ஜினு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏசி, 2 பவர் விண்டோ, ஃபேப்ரிக் சீட் கவர் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. பெயிண்ட்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டா? பெயிண்ட் எல்லாமே பக்கா பெயிண்ட், எல்லாமே சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருக்கு தான், ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது வண்டியில். நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர்லாம் நல்லா ஜம்முன்னு வச்சுருக்காங்க. கண்டிஷன் இருக்குது. ஆமாம், வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் புதுசு மாதிரி இருக்கும். ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. 2 பவர் விண்டோ வந்துடும். எல்பி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்கிட்ட எல்பிஜி கேஸோடு வந்துடுது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2009 மாடலு. 2 ஓனரு. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 230 கேட்குறாங்க கஸ்டமரு. நேரில் வாங்க, நம்ம இதை கம்மி பண்ணி பேசி வாங்கி தந்துடலாம். இதுக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். லோன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வரைக்கும் லோக்கலில் வாங்கி தந்துடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுஸ்கி ஸ்விஃப்ட்டுங்க. 2011 கடைசி நியூ சேஃபுங்க. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு விஎக்ஸைங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மைலேஜ் ஒரு 18-20 மைலேஜ் கிடைக்கும். ரிவர்ஸ் கேமரா, லெதர் சீட் கவரு, இன்டீரியர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கு பாருங்கள். டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வண்டி 2011 மாடலு. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 365,000 கேட்குறாங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ஓனர் வந்து சிங்கிள் ஓனரு. 365 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணிக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸு இங்கே இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க. 2016 மாடலு. 2 ஓனரு. இது வந்து பார்த்தீங்கன்னா RXL வேரியண்ட்டு. டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், ஒரு 50% மேலே தான் இருக்குது. பாடி லைனில் எந்த ரீப்ளேஸும் கிடையாது. வண்டி தெளிவாக இருக்குது. வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குது. உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள். டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆண்ட்ராய்டு செட்டு. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி வேறு எந்த வேலையில் எடுத்தோடனே ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 270 கஸ்டமர் கோட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம ஃபிக்ஸடாக போட்டது கிடையாது. இது நம்ம நெகோசியேஷன் பண்ணி தான் போட்டிருக்கோம். நேரில் வாங்க, நம்ம அதை பேசிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 220 வரைக்கும் நம்ம 2 ரூபா வரைக்கும் நம்ம பேங்க் லோனே போடலாம். ரெசிபில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் லோனுமே போட்டு தரலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசுக்கு ஸ்விஃப்ட் டிசைருங்க. 2012 மாடலு. சிங்கிள் ஓனர் வண்டி. 76,600 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. பேக்கில் ஒரு 70% இருக்குதுங்க. லெதர் சீட் கவர் புதுசாக புத்தம் புதுசாக போட்டிருக்கு. இன்டீரியர்லாம் பாருங்கள். இன்புட் மியூசிக் சிஸ்டம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. புதுசு அப்படியே புதுசு. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு. க்ளீனாக இருக்கு. அழுக்கே இல்லை வண்டியில். வண்டி இன்ஜின் அதே மாதிரி தாங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 425,000 கேட்குறாங்க. இதுக்கும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க.
லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கினா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சிபில் இதெல்லாம் ஓகே இருக்குமாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஒரு 3.5 to 3.5 வரைக்கும் பெங்களூர் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈகோ 2021 மாடல், 2 owner லோக்கல் நம்பருங்க, தாராபுரம் ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் வண்டி, இது வந்து பியூர் பெட்ரோலில் இருக்குது, வெறும் 25,000 kilometers தான் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வண்டி பாடி லைனு டயர் பாயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மேலே தான் இருக்குது. சீட் கவரு, ஏசி, ஏர்பேக், சிங்கிள் ஏர்பேக், டிரைவர் ஏர்பேக் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டு, இதுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பின்னாடி வந்து பேக் சீட், பேக்கில் பேபி சீட் மாதிரியும் வந்துடும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் 535 கேட்குறாங்க, இதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, நம்ம இதுக்கு எவ்வளோ நெகோசியபிள் பண்ணி கஸ்டமர்ட்டு வந்து வாங்கி தர முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரோம். இதுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாம், லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4.5 வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கோ ப்ளஸ்ஸுங்க, டட்சன் கோ ப்ளஸ்ஸு, கோயம்புத்தூர் நம்பர் வண்டி. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 72-75. கோ ப்ளஸ் ஸ்டைலுங்க இது, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த ஸ்டிக்கர் வந்துடும், மேலே விங்ஸ் வந்துடும், அந்த மாதிரி பின்னாடி ஒரு விங்ஸ் வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனருங்க, 72,000 kilometers ஓடி இருக்குது, ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது, 2 பவர் விண்டோ வந்துடும். டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி வேல்யூட ஃபுல் இன்சூரன்ஸாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பாடி லைனில் எந்த ரீப்ளேஸும் கிடையாது, எல்லாம் இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து பேபி சீட் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நெகோஷியேஷன் ப்ரைஸ் கிடையாது, இது வந்து ஃபிக்ஸடாக போட்டிருக்கு, 3 ரூபா ஃபிக்ஸடாக போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து பேங்க் லோனே பார்த்திங்கன்னா 3 ரூபா வரைக்கும் பேங்க் லோனு, நல்ல சிபிலே எல்லாமே இருந்துச்சுன்னா பேங்க் லோன் ஃபுல் லோனு வாங்கிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 வரைக்கும் லோக்கல் ஃபினான்ஸும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைருங்க, பெட்ரோல் வண்டி, 2014 மாடலு, சிங்கிள் ஓனரு, 32,000 kilometers தான், வெறும் 32,000 kilometers தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர் பாயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. பாடி லைனில் எந்த வேலையும் கிடையாது, எல்லாமே டென்ட் ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது, இன்டீரியரு, ஏசி ஒர்க்கிங்கு, கம்பெனி செட்டு வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டரில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மோட்டர்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட உள்ள ஏசியெலாம் ஒர்க்கிங் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குது, இதில் எந்த ஒரு விதமான எக்ஸ்ட்ரா வேலைகளும் கிடையாது, நம்ம எடுத்தோடனே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5-15 கேட்குறாங்க கஸ்டமரு. இதுவுமே நம்ம ஃபிக்ஸடாக சொல்லலை, நம்ம நேரில் வாங்க, நம்ம கம்யூனி பேசி கஸ்டமருக்காக நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். இது வந்து பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா 4.5 வரைக்கும் இதுக்கு பேங்க் லோனே வாங்கலாம். இது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க, பெட்ரோல் வண்டி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் கஸ்டமர் கேட்டுகிட்டு இருந்த வண்டி பாருங்கள். இது வந்து மாருதி 800, 2001 மாடலு, 3 owner, லோ பட்ஜெட்டில் இருக்கிற வண்டி இது ஒன்று இருக்குங்க. ஓட்டி பழகிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்கும், எல்பிஜி கேஸோடு இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2001 மாடலு, டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 70% இருக்குது ஃப்ரண்ட் டயரு. பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குது, சின்ன சின்ன டச்சப் ஒர்க் இருக்குது, எல்பிஜி கேஸோடு வந்துருங்க. 3 owner, 2001 மாடலு, 60,000 kilometers ஓடி இருக்குது, எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. மெயினாக இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது, 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் இருக்கிறது இது ஒரே வண்டி தான். இது வந்து ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா ஒரு 63,000 கேட்குறாங்க, இது வந்து நெகோசியேஷன் ப்ரைஸ் தான், இது ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க நேரில் வாங்க, நம்ம பார்த்து பேசிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 10 காரை பற்றி நம்ம சீக்கிரமாக பார்த்தோம். இந்த காரில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா காரை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வண்டி பிடிச்சி போச்சு அப்படின்னா தூரத்துலேருந்து அட்வான்ஸ் போடுற வேலை வச்சுக்காதீங்க, டேரெக்டாக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்பாட்லேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு வண்டி வாங்கிக்கோங்க. தூரத்துலேருந்து அட்வான்ஸ் போடுறது நாங்களும் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், இந்த ஏஜென்சியில் இருக்கிறவங்களும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து வாங்குறதே உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, சி யூ சூன்.